गुड मॉर्निंग गर्ल्स, हाउ टू आर ऑल आर फाइन, यस वेरी गुड. व्हाट डिड वी लर्न लास्ट क्लास? हम लास्ट क्लास लेना पाता हूँ. वी लर्न व्हाट इज टेम्परेचर एंड देयर यूनिट्स and also what is kinetic energy. நம்ம பார்த்தோம் இல்லையா, டெம்பரேச்சர்னால் என்ன, அதனுடைய யூனிட்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். லைக் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். ஓகே, இப்போ கைனட்டிக் எனர்ஜி, வாட் இஸ் கைனட்டிக் எனர்ஜி? கைனட்டிக் எனர்ஜினா என்ன? இட் இஸ் மூமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். Atoms are nothing but it is particles. This movement of atoms, it is called as temperature. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த துகள்கள், அது வந்துட்டு மூவ் ஆகும்ல, அப்படி மூவ் ஆகுதா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, அதுதான் என்னது டெம்பரேச்சர். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு சி அபவுட் டு டேக் மெஷரிங் ஆஃப் த டெம்பரேச்சர். ஒரு நம்மளுடைய வெப்பநிலையை வந்துட்டு எப்படி வந்துட்டு மெஷர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் எப்படி மெஷர் பண்ணலாம். யூஸ்டேஸ் கைனட்டிக் எனர்ஜி, யூஸ்டேஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். ஸோ வாட் ஆர் த சப்ஸ்டன்சஸ்? த சப்ஸ்டன்சஸ் ஆர் nothing but solid, liquid and gas. ஸோ இதுதான் நம்ம திட திரவ வாயுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொருட்கள், பருப்பொருட்கள் நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ், இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட மூமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா, இந்த கைனட்டிக் எனர்ஜியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இப்படி மெஷர் பண்ணுற விஷயம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு கடினமான ஒரு விஷயம். இட் இஸ் த டஃப் ஒன். வை, ஏன் அப்படின்னா, தி சப்ஸ்டன்ஸ் ஆர் வெரி ஸ்மால் இன் சைஸ். இதனுடைய பார்ட்டிகிள்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், ரொம்ப வந்துட்டு சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, வி கேன் நாட் கால்குலேட் இட். ஓகேவா, நம்ம வந்துட்டு அதனுடைய மூமெண்ட்டை வந்து நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணணும், வி ஹாவ் டு யூஸ் அனதர் மெத்தட் டு டேக் திஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு வேறு வழியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு அதை வந்துட்டு யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும், வி ஹாவ் டு ஆல்ரெடி நோ தட் தி சப்ஸ்டன்ஸ் லைக் சாலிட், லிக்யூட் ஆர் கேஸ், இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்பேன்ஸ் ஆகும். எக்ஸ்பென்ஸ் மீன்ஸ் விரிவடையும் சொல்லுவோம் இல்லையா, இந்த சாலிடாக இருக்கட்டும், இல்லை லிக்யூடாக இருக்கட்டும், இல்லை கேஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வெப்பமோ இல்லை வந்துட்டு ஒரு ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா விரிவடையும், சரியா? ஸோ எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஓகேவா, ஸோ தீஸ் கான்செப்ட்ஸ் யூஸ்டு இன் தெர்மோமீட்டர். ஸோ இந்த கான்செப்டை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தெர்மோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் தெர்மோமீட்டர்? தெர்மோமீட்டர்னா என்ன? இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்துட்டு ஒரு கருவி. ஓகேவா, ஸோ இந்த கருவியில் என்ன பண்ணுறாங்க, யூஸ்டு ஒன் சப்ஸ்டன்ஸ் லைக் லிக்யூட். இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு லிக்யூடை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த லிக்யூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, த லிக்யூட்ஸ் லைக் ஆல்கஹால் ஆர் மெர்குரி, ஆல்கஹால் அண்டு மெர்குரி. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெர்குரி அல்லது வந்துட்டு ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அந்த லிக்யூட்ஸை வந்துட்டு இந்த தெர்மோமீட்டரில் பயன்படுத்துவாங்க. திஸ் லிக்யூட்ஸ் ஃபில்டு வித் இன் தெர்மோமீட்டர், கிளியர்? இந்த தெர்மோமீட்டரில் வந்து இந்த லிக்யூட் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, எதுக்காக ஃபில் பண்ணி வைக்கணும், ஏன்னா இந்த லிக்யூட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிக்யூட்ஸும் என்ன பண்ணும், ஒரு ப்ரெஷரோ இல்லைன்னா ஹீட்டோ நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும், எக்ஸ்பேன்ஸ் ஆகும், விரிவடையும். அப்போ விரிவடையும் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹீட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ தெர்மோமீட்டர் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம கோயிங் டு சி அபவுட் தெர்மோமீட்டர். ஸோ வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் த நம்ம பல விதமான தெர்மோமீட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ அந்த தெர்மோமீட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ தெர்மோமீட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நவ் யூ ஆர் கோயிங் டு சி அபவுட் தெர்மோமீட்டர். ஆல்ரெடி டோல்டு தட் த தெர்மோமீட்டர் ஃபில்டு வித் மெர்குரி ஆர் ஆல்கஹால். வை வி ஹாவ் டு யூஸ் தீஸ் ஸ்பெஷலைஸ்டு லிக்யூட்ஸ் லைக் மெர்குரி ஆர் ஆல்கஹால்? நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபில் பண்ணியிருக்காங்களே அந்த தெர்மோமீட்டரில். அந்த தெர்மோமீட்டர் என்பது ஒரு கருவி. அந்த கருவிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, இந்த மெர்குரி அல்லது வந்துட்டு ஆல்கஹால் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் இந்த மெர்குரி மற்றும் ஆல்கஹாலை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் ஹேவ் சம் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்துட்டு என்ன இருக்கும், சம் ஸ்பெஷல் வந்துட்டு ஒரு பண்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கும். ஸோ நவ் ஆர் கோயிங் டு சி அபவுட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தீஸ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் லிக்யூட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்குரி, மெர்குரிஸோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இட் இஸ் எக்ஸ்பென்ஷன் இஸ் யூனிஃபார்ம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரே சமமாக என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஹீட் ஆகும்போது ஒரு ஈவனாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஒபேக் அண்ட் சைனிங். இது என்ன பண்ணாது அப்படின்னா ஒளியை வந்துட்டு ஊடுருவ அனுமதிக்காது. அதே நேரத்தில் இது வந்துட்டு ரொம்ப பளபளப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட்ஸ் ஆஃப் த கிளாஸ் டியூப். இது என்ன பண்ணாது அப்படின்னா இந்த லிக்யூட்ஸ் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ஒட்டாது. இப்போ ஒட்டாது அப்படின்னா கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னு அர்த்தம், ஸ்ப்ரெட் ஆகி எல்லா லிக்யூட்ஸுமே கரெக்டாக பாஸ் ஆகுதுன்றது மீனிங். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், இட் இஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இது என்ன பண்ணும், வெப்பத்தை வந்துட்டு கரெக்டாக உள்ளே வந்துட்டு அலோ பண்ணும், அனுமதிக்கும். சரிங்களா? கடத்தும் சொல்லுவோம்ல, வெப்பம் வந்து கடத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த வெப்பத்தை வந்துட்டு நான் கரெக்டாக கடத்தினாதான் அது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு என்ன ஆகும, ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் வந்து இட் ஹேஸ் ஏ ஹை பாயிலிங் பாயிண்ட். இட் ஹேஸ் ஹை பாயிலிங் பாயிண்ட் லைக் 357 டிகிரி செல்சியஸ். இதனுடைய உயர்ந்த வெப்பநிலை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 357 டிகிரி செல்சியஸ். இப்போ உறைநிலை ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா -39 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? திஸ் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இட் இஸ் யூஸ்டு டு டேக் மெஷர், கரெக்ட் மெஷர். ஓகேவா? யூஸிங் ஏ மெர்குரி தெர்மாமீட்டர். கிளியர்? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம், இந்த கேரக்டர்ஸ்லாம் மெர்குரிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஹாவ் டு யூஸ் தீஸ் லிக்விட் சப்ஸ்டன்ஸ் லைக் மெர்குரி. ஓகேவா? சரி, ஸோ அடுத்து பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். இப்போ வந்துட்டு ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். திஸ் ஆல்கஹால் ஹாவ் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் லெஸ் தென் -100 டிகிரி செல்சியஸ். கிளியர்? ஸோ இதனுடைய உறைநிலை ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -100 டிகிரி செல்சியஸ். இது என்ன பண்ணும், இட் கேன் பி யூஸ்ஃபுல் டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சர். ஸோ இதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து -100 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப குறைவான வெப்பநிலையும் எடுக்கிறதுக்கும் என்ன பண்ணும், பயன்படும். பிகாஸ் திஸ் எக்ஸ்பென்ஷன் பெர் டிகிரி செல்சியஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் வெரி லார்ஜ். இது ஒவ்வொரு செல்சியஸ் இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவே என்ன பண்ணலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து அனதர் பாயிண்ட் ஒன்று பாருங்கள், இட் கேன் பி கலர்டு பிரைட்லி அண்டு ஹேண்ட்ஸ் இட்ஸ் ஈஸிலி விசிபிள். ஸோ இது வந்துட்டு நம்ம கலர் பண்ண முடியும் அப்படின்றதுனால நம்ம ஈஸி என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். புரியுதாப்பா? சரியா? ஸோ இதுதான் எப்படி வந்துட்டு ஒரு தெர்மோமீட்டரில் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டெம்பரேச்சரை வந்துட்டு மெஷர் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இப்போ வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.